அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் ஆதி. அருணாச்சல பிரதேசத்தின் ஷாமி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் காரோ அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு அரசு பள்ளிக்கான ஹாஸ்டல் வந்து இருந்துட்டு இருக்கு. அந்த ஹாஸ்டலில் இருக்கிற வார்டன் அங்கே இருக்கிற 6 முதல் 12 வயதுக்கு உட்பட்ட சின்ன குழந்தைங்களை கடந்த 2019 2022 வரைக்கும் பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அதில் வந்து 15 சிறுமிகளும் 6 சிறுவர்களும் வந்து பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த 3 வருடங்களாக அந்த குழந்தைகளை வந்து பாலியல் துஷ்பிரயோகம் பண்ண அந்த வார்டன் மேலே அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு அவன் வந்து இந்த 2023 வந்து கைது செய்யப்பட்டு வந்து ஜெயிலில் இருந்துட்டு இருந்தான். இதில் 23/2/2023 அன்னைக்கு இந்த சிறப்பு நீதிமன்றம் போக்சோ, இது எல்லாமே குழந்தைகள் பாலியல் சம்மந்தப்பட்ட வழக்கு அப்படிங்கிறதுனால சிறப்பு நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை விசாரிக்குது. அப்போ அந்த குற்றவாளி கூட இன்னொரு குற்றவாளி வந்து தலைமறைவானதுனால இவனுக்கு வந்து பெயிலை வந்து கொடுக்குது. இப்போ இது கொடுத்து சுமார் 5 மாதங்கள் தாண்டிய நிலையில் கவுகாத்தி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்தீப் மேத்தா அவர்கள் வந்து 2 பத்திரிகையில் வந்து இந்த நியூஸை வந்து படித்ததாகவும் அதன் மூலமாக இந்த கேஸில் வழங்கப்பட்ட ஜாமீனை வந்து தாமாக முன் வந்து ஜாமீன் ரத்து நடவடிக்கை எடுக்கிறதாகவும் சொல்லி ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிடுறாங்க கடந்த வெள்ளிக்கிழமை நேற்று. இந்த வழக்கு சம்பந்தமாக அந்த சிறப்பு நீதிமன்றத்திலேருந்து எஃப்ஐஆர் முதல் சார்ஜ்ஷீட் வரையிலான எல்லா ஆவணங்களையும் இந்த நீதிமன்றம் வாங்கி பரிசீலனை செய்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுது. இந்த அதிகாரத்தில் உள்ள நபர் இந்த வழக்கில் ஹாஸ்டல் வார்டனாக இவர் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறதாகவும் அவர் அங்கே இருக்கிற குழந்தைகளை பானோகிராஃபி வீடியோக்கள், அதாவது செக்ஸ் வீடியோக்களை வந்து காமிச்சு அந்த குழந்தைகளை வந்து பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணதாகவும் அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு. அந்த குழந்தைகள் கொடுத்த வாக்குமூலத்தை படிக்கும்போது அவங்க வந்து இந்த பான் வீடியோஸை வந்து பார்க்கறதுக்கு கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து உடலுறவுக்குள்ளே வற்புறுத்தப்பட்டு பல முறை பாலியல் தாக்குதல் வந்து அந்த குழந்தைகளுக்கு நடந்ததாக வந்து அந்த குழந்தைகள் கொடுத்த வாக்குமூலத்தை படிக்கும்போது தெரிய வருது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் வந்து அவர் கொடுத்த ஆர்டரில் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட மருத்துவ அறிக்கைகளை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த குழந்தைகளோட அந்தரங்க உறுப்புகளில் வந்து அதை பாலியல் வன்கொடுமை காரணம் ஏற்பட்ட காயங்கள் அடையாளங்கள் வந்து காணப்படுவது வந்து இந்த சம்பவங்கள் நடந்தது வந்து மேலும் உறுதியளிக்கிறதாக வந்து அவர் சொல்கிறாரு. இந்த வழக்கில் எப்படின்னா நடந்த இந்த குற்ற சம்பவங்கள் குறித்து ஒருத்தர் வந்து ஒரு இன்ஃபார்மர் வந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்து அதன் மூலமாக வழக்கு பதிவு பண்ணப்படுது. இது போன்று இன்ஃபார்மர் மூலமாக வழக்கு பதியப்படும் போது அந்த தகவல் கொடுத்த நபருக்கு பாலியல் சம்பந்தப்பட்ட குற்ற வழக்குகளில் தகவல் கொடுத்த நபருக்கு வந்து ஒரு பெயில் பெட்டிஷனை பரிசீலனை முன்னிலையில் வந்து இந்த பெயில் பெட்டிஷனை வந்து பரிசீலனைச்சிருக்கணும். ஆனால் இந்த நடவடிக்கையை வந்து சிறப்பு நீதிபதி வந்து செய்யலை அப்படிங்கிறத இந்த ஆர்டரில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சிறப்பு வழக்கறிஞர் கோரிய எந்த ஒரு காரணத்தையும் பரிசீலனை பண்ணாமல் கோக்யூஸ்ட் வந்து இன்னும் கைது பண்ணப்படலை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி பெயில் கொடுத்தது வந்து ரொம்பவே கேவலமான விஷயம் அப்படின்னே சொல்லி இந்த ஆர்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவ்வளவு துயரமான ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வழக்கில் ஒரு முக்கியமான காரணங்களை எதுவும் குறிப்பிடாமல் ஜாமீனை வந்து சிறப்பு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இதனால் இந்த ஜாமீன் வழங்கப்பட்டதுனால அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் அவங்க குடும்பத்தினருடைய பாதுகாப்பு குறித்து இந்த நீதிமன்றம் ரொம்பவும் கவலை கொள்கிறதாகவும் வந்து இந்த ஆர்டரில் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த காரணங்களால் இந்த பெயில் சிறப்பு நீதிமன்றம் அளித்த பெயிலை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான நடவடிக்கையை வந்து நாங்கள் எடுக்கிறோம். அதுக்கான அறிவிப்பை வந்து அந்த குற்றச்சாட்டப்பட்ட நபருக்கு கொடுத்து அவரை வந்து அடுத்த ஹியரிங் வர்றதுக்குள்ளே அவரோ இல்லைனா அவரோட அட்வொகேட்டோ ஆஜராக முடியும். அப்படி அவரால் அட்வொகேட் வந்து வைக்க முடியலன்னா லீகல் எய்டு மூலமாக இலவச வழக்கறிஞரை வந்து நியமித்து கொள்ள முடியும். அவருக்கு வந்து அறிவுரைப்பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இந்த குழந்தைகளோட குடும்பத்துக்கு தகுந்த பாதுகாப்பு ஃபிட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமின் 2018 கீழே அவங்களுக்கு எந்தெந்த பாதுகாப்பு வந்து அரசு வழங்கியிருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்யவும் அப்படி இல்லைனா அரசு வந்து உடனடியாக அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கவும் உத்தரவிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் அருணாச்சல பிரதேசத்தில் இந்த மாதிரி பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடந்த சிறு குழந்தைங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு வந்து அரசு தரப்பில் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ண சொல்லியும் ஆர்டர் வந்து போட்டிருக்கிறாரு. இதுக்கான ஹியரிங் வந்து 27ஆம் தேதி இந்த மாதம் வந்து ஒத்தி வச்சுருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிக்கிற சிறப்பு நீதிபதிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு பயிற்சி வந்து அளிக்கணும். 21 குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் இது எல்லாமே 12 வயதுக்கு கீழ்பட்ட சின்னஞ்சிறு குழந்தைகள். இவங்களை வந்து பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணி பலமுறை உடல் உறவு கொண்டு இது எல்லாமே தெளிவாக இருக்கும்போதுக்குன்னு நியமிக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றம் விசாரணை முடியதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகளோட பாதுகாப்பை எப்படி கருத்தில் கொள்ளாமல் வந்து பெயில் கொடுக்கலாம், அது வந்து ரொம்பவே பாரமானதாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்குது. இந்த பெயில் வந்து கேன்சல் பண்ணப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கான நடவடிக்கை வந்து தொடங்கிட்டாங்க. இதுக்கான கடைசியான உத்தரவில் தான் இந்த பெயில் கேன்சல் அப்படிங்கிறத வரும். இப்போ அறிவிப்பு கொடுத்து அவங்க தரப்புலேருந்து அந்த அக்யூஸ்டோட தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கணும். அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு கடைசியாக ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. 12 வயதுக்கு கீழ்பட்ட குழந்தைகள் மேலே நீங்கள் பாலியல் தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா அவங்கள உள்ளேயே வச்சு கேஸை முடிக்கிறதா ரொம்பவே நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. நன்றி.